360 திருமலையை செய் நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீடை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. திருச்சி கல்யாண பிரியாணி விருந்து ஒன்லி அட் சோழன் மெஸ். ஃபார் டீடைல்ஸ் சி டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது ஏன்னா தியேட்டரில் மக்கள் தான் உண்மையான ரெஸ்பான்ஸ் நம்புவாது. அதாவது மக்கள் மொத்தமாக கூடி பார்க்குறது தான் சினிமா. மொத்தம் அந்த ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது யார் என்னன்னு இல்லாமல் மொத்தமாக சேர்ந்து உட்கார்ந்து ஒரு கலையை பார்ப்பதும் கொண்டாடுவதும் தான் ஆகச்சிருந்த ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ. அதில் வந்து சக்ஸஸ் அடைஞ்சு அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். அதில் சந்தோஷ தனுஷாவுமே வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ. 50% சீட் மாற்றினாங்களே அதில் இல்லை. அதை மக்கள் 50% தள்ளி தள்ளி பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லா மக்களும் கண்டிப்பாக பார்க்க பார்க்க மாட்டாங்க. அது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். கர்ணன் 2 எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருக்குண்ணா. எத்தனை நாள் இதை விட 5வது ஷோ பார்க்குறேன். தூக்கமே இல்லை, சந்தோஷமாக பார்க்குறேன். திருப்தியாக இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ், சந்தோஷமாக இருக்குது. பார்க்க வேண்டிய படம். எனக்கு அழகு வருது. என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு அருமை நடிச்சிருக்காரு. பாராட்டக்கூடிய விஷயம். அவார்டு வாங்கிடும் படம். அவார்டு ஆ, படம் வேறு லெவல்ண்ணா. ஆக்டிங் வேறு லெவல் தானே சொன்னாது. டேரக்ஷன் எப்படி இருக்கு? டேரக்ஷன் மாரி செல்வராஜ். இது வேறு லெவலில் எடுத்திருக்காரு. பரியரும் பெருமாளோட வேறு லெவல். செகண்ட் வேறு லெவலில் பெருமாளோட 10 மடங்கு சூப்பராக இருக்குது படம். கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான். உள்ளே இருக்குதுண்ணா. பக்கவாக தெளிவாக 4 லட்சம் ட்ரிப்பு பார்க்கலாம். 100 நாள் கர்ணன்னா கர்ணன் தான்ப்பா. அந்தமாரி படம் படம் சூப்பர். தலை எல்லாம் ஜாதி படம் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்குலாம் இல்லை, நல்லா எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது படம் பார்க்குறப்போ. ஜாதி அதை தாண்டி எப்படி சொல்கிறது, ஒரு தனி மனுஷன் ஒரு ஊரோட ஃபீலிங்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ இல்லாட்டியும் ஏதோ ஒருத்தர் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் குறைஞ்சிடும். ஜாதி நினைக்காம ஒரு இதெல்லாம் ஒரு எல்லாம் அரசியல்வாதிங்க போலீஸ் எல்லாம் பார்த்து நல்லா இன்னும் நிறையா புரிஞ்சுக்கணும் அந்த படத்தை பார்த்து. நல்லா இப்போ இப்போ காலத்துக்கு அந்த காலத்துக்கு உள்ள சிந்தனை, ஒரு போலீஸ் எடுத்து எப்படி நிற்கிறது, ஒரு ஊர் ஒன்றை எப்படி காப்பாற்றுறது, ஒரு சிந்தனையான ஒரு அறிவுபூர்வமான சிறந்த படம் இது. நாங்களாம் எப்போ தான் வெளியே வருதுன்னு சொல்லி காமிச்சிருவேன். நான் வந்துட்டு இது படமல்ல, இது ஒட்டுமொட்ட தமிழ் தேசியத்துக்கான ஒரு பாடம். இதுபோல் பல்லாயிரக்கான கர்ணன்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழக அரசு படத்தை கவனிக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இந்த சிந்தனை நிலையும் மாறணும். சக மனுஷன மனசாக நினைக்கணும். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் நான் நேற்றே பார்த்துட்டேன். செகண்ட் டைம் பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன். தனுஷ் ஃபேன் கூட நான். ரொம்ப நல்லா இருக்குது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது படம். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது தனுஷ். அதில் சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, சூப்பர். நான் சிம்பரசிகர் உண்மை சொல்றேன், ஒரு சிறந்த தமிழ் நாடகம். ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. ஓகேவா சார்? அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் சார், தனுஷ்கர். ஏன்னா இது வந்து எல்லாம் சொல்றாங்க, இது வந்து சமூகத்தை சார்ந்து இருக்குது, எல்லாம் ஒரு கம்யூனிட்டியை வந்து இது வந்து காட்டுது அப்படின்லாம் கிடையாது. ஒரு சமுதாய அவங்க ஏரியாவில் நடக்கிறத காட்டுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது இந்த கம்யூனிட்டி தான் பார்க்கணும், அந்த கம்யூனிட்டி எல்லாமே இல்லை, எல்லாம் ஒரே சரிசமம். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க படம். இந்த மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. ஏற்றி வராடி பார்த்துட்டேன் நேற்று. இருந்தாலும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆடுகளமும் சரி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அசுரன் தனுஷ், அதோடைய பிரதிபலிப்பாக கர்ணன். உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பான ஒரு படம். உண்மையிலே இப்படி ஒரு சமூகத்தான ஒரு இன்றைக்கி இருக்க பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு தாஜிய பிரச்சனை வந்து பெரிய அளவில் தூக்கிட்டு இருக்கு. இது நேரத்தில் ஒரு மேலே ஒரு சமத்துவமான ஒரு ஜாதி ஒழிப்பை விடுதலை அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது போல் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தரக்கூடிய இந்த ஒரு படம். மேலே தனுஷ் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடிச்சிட்டு வர்றாரு. அவருக்கு மேலே பாராட்டுக்கள். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் சூப்பராக இருக்குது. தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, தனுஷ்காகவே படம் பார்க்கலாம். பேஸ்ட்டுப்பா, நல்லா வேலைங்க. தனுஷ் ஆக்டிங் சூப்பர்.
பிஆர்எஸ் 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்ச ரூபாய் பே பண்ணி உங்க வீட ரிஜிஸ்டர் பண்ணுங்க. திருச்சி கல்யாண பிரியாணி விருந்து only at Cholan Mess. For details, see description.